இப்ப எந்த எக்ஸ் மதிப்பு எக்ஸ் குறை ஏழு அப்படிங்கிற இணைய பூர்த்தி செஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய சமமின்மைக்கு தீர்வாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரியா இங்க சமமின்மை இரண்டு எக்ஸ் கழித்தல் ஏழு வை இருபத்தைந்துக்கு குறைவாக இருக்கு இங்க பாருங்க சில விடைகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த காணொலியை கொஞ்சம் நிறுத்திட்டு நீங்களே இந்த கணக்கை செஞ்சு பார்க்க போறீங்க என்ன பார்த்துட்டிங்களா இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வை சமம் குறை ஏழுன்னு எடுத்துக்கணும் அப்போ இந்த சமமின்மையில் வை மதிப்பு குறை ஏழுன்னு பதிலீடாக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சமமின்மையை மாற்றி எழுத போகிறோம் இரண்டு எக்ஸ் கழித்தல் ஏழு வையுக்கு பதில் குறை ஏழுன்னு அடைப்பில் நாம் எழுதிக்கலாம் குறை குறி இருபத்தைந்து இப்போ இது எப்படி கிடைக்கும்னா இரண்டு எக்ஸ் கழித்தல் குறை நாற்பத்து ஒன்பது அல்லது இரண்டு எக்ஸ் கூட்டல் நாற்பத்து ஒன்பது குறை குறி இருபத்தைந்து இப்போ இந்த எக்ஸை தனிமையாக்குறதுக்கு எக்ஸை மட்டும் ஒரு பக்கத்தில் நாம் எடுத்து வச்சுக்கலாம் ம் இரு பக்கத்திலும் நாற்பத்தி ஒன்பது நாம கழிக்க போறோம் இடது பக்கம் நாற்பத்தொன்பதும் குறை நாற்பத்தொன்பதும் ரத்தாகி இரண்டு எக்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இரண்டு எக்ஸ் குறை குறி நாற்பத்தி ஒன்பது கழித்தல் இருபத்து ஐந்து நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்து நான்கு கிடைக்கும் பெரிய எண் குறை எண்ணாக இருக்கிறதால குறை இருபத்து நான்குன்னு நமக்கு கிடைக்கும் இங்கேயும் எக்ஸை தன்னிமையாக்க இரண்டை ரத்தாக்கணும் புரிஞ்சுதா இடது பக்கம் இரண்டும் இரண்டும் ரத்தாகி எக்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் எக்ஸ் குறை குறி இருபத்து நான்கு வகுத்தல் இரண்டு பனிரெண்டு குறை பனிரெண்டு இந்த விடை கொடுக்கப்பட்டிருக்கிற விடைகள்ல முதல் விடையா இருக்கு இத பண்ண போறோம் இதை குறிச்சுக்க போறோம் வை சமம் குறை ஏழு எக்ஸ் குறை பனிரெண்டுக்கு குறைவாக இருக்கு இந்த சமமின்மை பூர்த்தி செய்யுது பாருங்க ஆ இப்போ நாம என்ன பண்ண போகிறோம் அடுத்த வேறொரு கணக்கை பார்க்கலாம் வை மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வரைபடத்தை கொண்டு எக்ஸ் மதிப்பை எது பூர்த்தி செய்யுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இங்க எக்ஸ் மதிப்பு ஐந்து அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இணையில் வை மதிப்பை தான் நாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா எந்த வை மதிப்பு இந்த இணையான அஞ்ச வையை வரைபடத்தை கொண்டு பூர்த்தி செய்யுது அப்படின்னு பார்க்கணும் இந்த வரைபடத்தில் குறுக்காக ஒரு கோடு இருக்கு பாருங்க இந்த கோட்டின் இடது பக்கம் நீல நிறத்தில் வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு இந்த நீல நிற பகுதியில் ஒரு புள்ளியை நாம் குறிச்சுக்கிறோம் இந்த புள்ளி குறை ஐந்து ஆற குறிக்குது இது சரியான விடையாக இருக்காது இந்த கோட்டின் மீதே ஒரு புள்ளியை நாம் எடுத்துக்கலாம் இதுவும் சரியான தீர்வாக இருக்காது இந்த கோடும் சரியான தீர்வை கொடுக்காது பாருங்க இந்த கோட்டிற்கு மேற்பகுதியில் தான் சரியான விடை கிடைக்குது ம் சரி எக்ஸ் சமம் ஐந்து அப்படின்னு கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ எக்ஸ் சமம் ஐந்தை நம்ம வரைபடத்தில் குறிச்சிக்கலாம் எக்ஸ் சமம் ஐந்து வரைபடத்தில் இப்படி வேறு நிறத்தில் நாம் வரைஞ்சிக்கிறோம் இந்த தீர்வுக்கு வை மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நம்ம பார்க்குறோம் ம் வாங்க இங்கே வை மதிப்பு இந்த கோட்டின் மேற்பகுதியில் நீல நிறம் இருக்கு பாருங்க அந்த பகுதியில் தான் கிடைக்கும் அதாவது எக்ஸ் சமம் ஐந்து இந்த கோடும் இங்கே வண்ணம் தீட்டப்பட்ட பகுதியும் சந்திக்கின்ற புள்ளியில்தான் வைமதிப்பு கிடைக்கும் அப்ப அந்த பகுதிகளை வேறு நிறத்தில் நாம ம் இந்த பகுதி தான் வைக்கான விடையா இருக்கும் இந்த புள்ளியானது ஐந்து ஏழை குறிக்கிது ஆனால் இந்த கோட்டிற்கு தான் நமக்கான விடை கிடைக்கும் அப்ப வைமதிப்பு ஏழை விட அதிகமாக இருக்கும் புரிஞ்சுதா இப்போ நாம வைமதிப்பு ஏழை விட அதிகமானதாக இருக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம் இது இரண்டாம் விடையாக இருக்கு இதையும் நாம் குறிச்சுக்கலாம் எக்ஸ் சமம் ஐந்து இங்கிருக்கும்போது வைமதிப்பு ஏழை விட அதிகமானதாக தான் இருக்குது சரி நாம் மீண்டும் வேறொரு கணக்கோட அடுத்த காணொலியிலே சந்திக்கலாம்